ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. குஜராத்தில் எங்கோ ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன அழகான வீடு. அது ஒரு குஜராத்தி குடும்பம். கணவன் மனைவி மட்டும்தான் இருந்தார்கள். அவளுக்கு நம்ம பெரியவாளை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு நாள் விடிகாலம்புற தூங்கி எழுந்து டீக்காக காத்துட்டுருந்த கணவர்கிட்ட அந்த பெண்மணி வந்தா, நான் டீ போடுறதுக்குள்ள தெருமுனை கடையிலேருந்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு கெஞ்சினா. என்னது நியூஸ் பேப்பரா? நீ எப்போலேருந்து பேப்பர் படிக்க ஆரம்பித்த? அவ என்னென்னமோ சொல்லி அவரை துரத்தாத குறையாக கடைக்கு அனுப்பினா. வேறு வழி இல்லாமல் பேப்பரை வாங்கிட்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்தார். மடமடான குஜராத்தி மொழியில் இருந்த பேப்பரை பிரித்து கண்களை ஓட விட்டாள் அந்த பெண்மணி. கடைசி பக்கத்தில் அவளோட கண் குத்திட்டு நின்னது. ஆஹா, அதில் ஒரு முழு பக்கத்துக்கு ஒரு விளம்பரம். ஆமாம், ராமேஸ்வரத்தில் சமுத்திர ஸ்நானம் பண்ணுற இடத்துல சமுத்திரத்தை பார்த்தபடி ஸ்ரீ சங்கர பகவத் பாதால் 4 சிஷ்யர்களோட கூடிய அழகான பெரிய பளிங்கு சிலைகள், பெரியவாளோட திவ்ய ஹஸ்தங்களால் பிரதிஷ்ட பண்ண போகிற வைபவத்தையும், அந்த சங்கர மடத்துக்கு பெரியவா கும்பாபிஷேகம் பண்ண போகிற விவரத்தையும் பற்றிய விளம்பரம்தான் அது. அதில் பெரியவா தண்டத்தோடு நிற்கிற அழகான ஃபோட்டோ வந்திருந்தது. பெரியவாளோட திருவுருவத்தையே வச்சு கண்டு வாங்காமல் பார்த்துட்டுருந்தா. அவளோட கண்களில் கண்ணீர் ஆறா பெருகித்து. இவர் தான், ஆமாம் இவரே தான், தனக்குத்தானே புலம்பிண்டா. என்ன சொல்கிற, யார் இவர்? ஏதோ சன்னியாசி மாதிரி இருக்காரே. சங்கராச்சாரியார்னு போட்டிருக்கே, உனக்கு எப்படி இவரை தெரியும்? கணவர் அதிசயத்தோடு கேட்டார். இவர் எங்கே இருந்தாலும் நாம் உடனே போய் தரிசனம் பண்ணணும். மனைவி புலகாங்கிதத்தோடு பேச ஆரம்பித்தா. இன்றைக்கி விடிகாலம்புற எனக்கு ஒரு கனவு வந்தது. நம்ம வீட்டு வாசலில் நான் கோலம் போட்டுருக்கேன். அப்போ ஒரு சன்னியாசி என் முன்னால் ஜோதிமயமாக வந்து நிற்கிறார். அவரை பார்த்ததும் என் கை காலெல்லாம் செயல்படாமல் எல்லாமே நின்று போன மாதிரி இருந்தது. சுவாமிஜி, நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நான் அந்த சன்னியாசியை கூப்பிட்டதும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்றார். நான் அவரோட பாதங்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன். உடனே அவர் என்கிட்ட, நீ என்னை பார்க்க வரலைன்னாலும் நான் இங்கே உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு அழகாக குஜராத்தி மொழியில் சொல்லி தெய்வீகமாக சிரித்தார். எனக்கு சந்தேகம், யார் இவர்? யாராக இருந்தாலும் ஹிருதயம் முழுசும் நிறைஞ்சவராக இருக்காரு அப்படின்ற உணர்வு மேலோங்க அவர்கிட்டயே, சுவாமிஜி நீங்கள் யாருன்னு தெரியலையே, அப்படி தெரிஞ்சிருந்தா சுவாமிஜியை பார்க்க வராமல் இருந்திருப்பேனா? நீங்கள் எங்கே இருக்கேள் என்று வரிசையாக கேள்வி மேலே கேள்வி கேட்டேன். அதுக்கு அவர் புன்னகையோடு, நாளைக்கு கார்த்தால பேப்பரை வாங்கிப்பார், நான் யாருன்னு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிட்டார். அதுதான் விடிஞ்சும் விடியாததுமா உங்களை பேப்பர் வாங்கிட்டு வர சொன்னேன். இதோ பாருங்கோ, கடைசி பக்கத்தில் இருக்காரே, இதோ இவர் தான், இவர் தான், இவரே தான் அப்படின்னா. ஆனந்தத்தில் குதிச்சா. ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டு வந்தா. ஸ்ரீமடத்துக்கு போனதும் பெரியவா இளையாத்தங்குடியில் இருக்காருன்னு சொன்னான். உடனே அப்படியே இளையாத்தங்குடி கிளம்பி போனான். இவர்கள் அங்கே போனதும் எதிர்ப்பட்ட பாரிஷதர்கள்கிட்ட பெரியவாளை பற்றி விசாரித்தா. நாங்கள் குஜராத்லேருந்து சுவாமிஜியை தரிசனம் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னான். நீங்கள் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கேள், முதல்ல சாப்பிடுங்கோ, அப்புறமா பெரியவாளை தரிசனம் பண்ணலாம். இல்லை இல்லை, முதல்ல தரிசனம் அப்புறம்தான் சாப்பாடு, பிடிவாதமாக சொல்லிட்டா. சரின்னு பாரிஷதர் அவளை அழைச்சிட்டு உள்ளே போனார். பெரியவா ஒரு அறையில் உட்கார்ந்துட்டு இருந்தார். கனவில் காட்சி கொடுத்த அதே பேரொளி அவ முன்னாடி தண்டத்தை மடியில் சாச்சுட்டு உட்காந்துருந்தது. அந்த மாது சன்னமான குரலில், மேனியெல்லாம் நடுங்க, நீங்கள் தான் சர்வேஸ்வரன், உங்களை விட்டு நான் இனிமேல் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லி கேவி கேவி அழுதா. நீங்கள் எங்கேருந்து வரேள், என்ன எப்படி தெரியும்? நம்ம ஜெகத்குரு நடிப்பிலும் ஜெகத்குரு தானே, எதுவுமே பிறர் சொல்லி தான் அவருக்கே தெரியுங்கிற மாதிரி கேட்டார். சுவாமிஜி, நாங்கள் குஜராத்லேருந்து வரோம். சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அழகான கனவு, அதுவும் விடிகாலம்புற வந்தது அப்படின்னு தான் கண்ட கனவை விரிவாக அழுதுண்டே சொன்னான். என்னைக்கு சொப்பனை கண்ட? அவளுக்கு சரியான தேதியை சொல்ல தெரியல. பெரியவாளே அடியெடுத்து கொடுத்தார். ஒரு வாரம் 10 நாள் இருக்குமா? இருக்கலாம் சுவாமிஜி. பௌர்ணமியாக இருக்குமோ? அவள் முகம் மலரோ மலரென்று மலர்ந்தது. ஆமாம் சுவாமிஜி,
பௌர்ணமியே தான். அவள் அளவில்லா ஆனந்தம் கொண்டா. இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கேன். கைகளை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினார். கனவுல வந்து தான் இருக்கும் இடத்துக்கு வரவழைச்சு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அம்மாடி, எப்பேற்பட்ட அனுகிரகம், பாதுகாப்பு! அந்த குஜராத்தி பெண்ணோட பாக்கிய ரேகை தான் எப்பேற்பட்டது. நிச்சயம் மகாபெரிவா நம்ம கூடவே இருந்து நம்மளையும் அழகாக வழிநடத்தி செல்வார். அவர் பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரை.